தற்போது கிடைத்திருக்கும் செய்தி. கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காவல் கண்காணிப்பாளர் இன்னும் வருகை தராததால் புகார் அளிக்க காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டில் சோதனை நடத்த கூடுதல் பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுக்க முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் காவல் கண்காணிப்பாளர் இன்னும் வருகை தராததால் புகார் அளிக்க காத்திருக்க வேண்டிய சூழல் விடையாகியிருக்கிறது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். இன்று காலை முதலே தமிழகத்துல 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடுகளிலும் நிறுவனங்களிலும் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகுது. அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் வீட்டிலும் அசோக் என்பவர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு இருக்கிறது. சோதனை நடத்தப்பட்டு வந்த வருமானத்துறை அதிகாரிகளின் கார்கள் முற்றுகையிடப்பட்டு அந்த கார் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டிருந்தன. இது குறித்து ஏற்கனவே காவல்துறை சார்பாக ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. பொதுவாக வருமானத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வருவதற்கு முன்பாக காவல்துறையிடம் வந்துட்டு தகவல் தெரிவித்து அவர்களுடைய பாதுகாப்புகளுக்கு போலீசாரர்களுடன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கு செல்வது வழக்கமானது ஒன்றாகும். ஆனால் இந்த முறை அது போன்ற எந்த விதமான தகவலையும் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்றும் வருமானத்துறை அதிகாரிகள் புகார்கள் அளித்தால் வழக்கு பதிவு செய்யப்படும் என கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை தொடர்பாக எவ்வித முன் தகவலையும் மாவட்ட காவல்துறை தெரிவிக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அந்த புகார் அளிப்பதற்காக எஸ்பி அலுவலகத்திற்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து சென்றிருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு வந்து காத்திருக்கக்கூடிய சூழலில் காவல் கண்காணிப்பாளர் இன்னும் வருகை தராததால் புகார் அளிக்க காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதர வீட்டில சோதனை நடத்த கூடுதல் பாதுகாப்பு வழங்கும் வரும் கோரிக்கை வைக்கிறதற்காக இங்கு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே காவல்துறை சார்பாக சுமார் 200 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருப்பதாகவும் கரூர் மாவட்டத்தில் மட்டுமே தற்போது வரை 9 இடங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி 9 இடங்கள்ல வந்துட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் 2 ADSP-கள் 5 DSP-கள் 11 காவல் ஆய்வு கூட 200 போலீசார் வந்து பாதுகாப்பு பணிக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப அதுக்கு தக்கவாறு கூடுதல் பாதுகாப்புகள் வழங்கப்படும் என்றும் மாவட்ட காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கூடுதல் பாதுகாப்பு கேட்டும் இந்த சம்பவம் தொடர்பாக புகார் அளிப்பதற்காகவும் அங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது எஸ்பி அலுவலகத்தில் காத்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 வாகனங்கள் வந்த வருமானத்துறை அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலகத்தில் காத்திருப்பதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இன்னும் வருகை தராத காரணத்தினால அவர் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த அசோக் அவர்களின் வீட்டின் அருகே ஏராளமான திமுக வந்து குவிந்து இருக்கக்கூடிய நிலையில அங்கு சென்று முறையாக விசாரணை நடத்துவதற்கு கூடுதல் பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காவல்துறை சார்பாக அவங்க வைக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. தகவலுக்கு நன்றி கதிரவன்.